ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புத்தாண்டு பலன்கள். அதாவது இந்த ஏப்ரல் மாதம், அடுத்த மாதம் வந்து 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, விகாரி புத்தாண்டு வருடம் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு வந்து பலன் போடுங்க, பலன் சொல்லுங்கள் அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கீங்க, மெயிலும் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கன்சல்டேஷன்ஸும் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பிஸியாகவும் இருக்கேன். ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விகாரி வருட பலன்கள் போடணுமா, இல்லை அது போடலைனாலும் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா சில நேரம் வந்து இந்த அதிசார குரு பயிற்சி கூட லாஸ்ட்டு போனதுனால நம்ம ஜோதிடம் கற்றுக்க கொடுக்க வீடியோஸ் வந்து கம்மியாக, கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, நீங்கள் இதை மட்டுமே போடுங்க அப்படின்னும் சில பேர் சொல்கிறீங்க. ஸோ அதனால் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும், கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த புத்தாண்டு பலன்கள் அஃப்கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பல உண்டு. புரியுதுங்களா? அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச டேட்டுக்கு வந்து உட்காந்து பலன் சொல்கிறது இல்லை. வேதகால ஜோதிட ரீதியாக இந்த வருடம், இந்த சித்திரை மாதத்தில் வந்து சூரியன் என்டர் ஆகும்போது தான் அந்த வருஷம் ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து தான் தமிழ் புத்தாண்டு, அதுக்கு உண்டான கிரக நிலையை வச்சு பலன்கள் வந்து சொல்கிறது கரெக்டாகவே இருக்கும். ஸோ அது ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உண்மையிலேயே அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடலாம். இல்லை இந்த வீடியோ எனக்கு எங்களுக்கு தேவையில்லைங்க, நீங்கள் ரெகுலராக போடுற மாதிரி கொஞ்சம் அஸ்ட்ராலஜி லேர்னிங் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதையும் கமெண்ட்ஸில் போடலாம். சரிங்களா? எது சம்மந்தமாக அதிகமான ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பார்த்துட்டு அதற்குண்டான வீடியோஸ் நான் எடுக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.